Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. So, let's go to the video. That's why you can subscribe to our channel. Subscribe to our channel. Subscribe to our channel. Then, press the bell icon. Press the bell icon. வந்து முக்கியமா நம்ம ஃபேஸ்ல செய்யக்கூடியாத சில விஷயம்லாம் நான் சொல்றேன். லெமனை வந்து டைரக்டா வந்து லெமன் ஜூஸ் ஃபேஸ்ல அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் தக்காளி வந்து நிறைய எக்ஸஸா உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து உங்க ஃபேஸையே வந்து நல்லா டேமேஜ் ஆகிடும். பிளஸ் வந்து சோப் அதிகமா உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து உங்க ஃபேஸை வந்து டேமேஜ் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்காது. நீங்க பின்னாடி வந்து ரொம்ப எக்ஸஸ் ட்ரை ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வரும். அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆர்டினரி ப்ராடக்டா இருக்கட்டும் இல்லைன்னா இங்கி லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ல வந்து ஆசிட் கண்டென்ட் வருது இல்லையா இப்போ. ஸோ பீல் பண்றது, வீட்லயே வந்து ஹோம் பீல் பண்றது, ஸோ அதுல வந்து ஏஹெச்ஏ பிஹெச்ஏ இருக்கு. ஸோ ஏஹெச்ஏ பிஹெச்ஏ கண்டிப்பா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஆசிட் கண்டென்ட் 10% அபவ் 30%, ஏஹெச்ஏ 30% இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேஸ்ல வந்து ஆசிட் கண்டென்ட் அதிகமா யூஸ் பண்ணவே கூடாது. மினிமம் 5% தான் யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் 10%. ஸோ அதுக்கு மேலலாம் நீங்க வந்து ஆசிட் கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. ஸோ லாக்டிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம், பட் 5% யூஸ் பண்ணுங்க, 10% லாக்டிக் ஆசிட் வேண்டாம். முக்கியமா லாக்டிக் ஆசிட் நைட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீங்க வந்து மார்னிங்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமா வாரத்துல 2 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதிகமா டெய்லியும் யூஸ் பண்றது, அதிகமா யூஸ் பண்றதுலாம் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க லாக்டிக் ஆசிட்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மார்னிங்ல சன்ஸ்கிரீன் மஸ்டா போடணும். சன்ஸ்கிரீன் போடலன்னா உங்க ஃபேஸ் வந்து டேன் ஆயிடும், அது இல்லாம உங்களுக்கு ரேஷஸ்லாம் வரும். ஸோ அது வந்து உங்க ஃபேஸை ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்க சன்ல டைரக்டா சன்ஸ்கிரீன் போடாம போனீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இது வந்து லாக்டிக் ஆசிட் மட்டும் இல்லை, நீங்க நார்மலாவே இந்த மாதிரி ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு போங்க. சன்ஸ்கிரீன் போட்டால் மட்டும் தான் உங்கள் ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக டேன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்தி கூட தக்காளியும் அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு நைட்டில் சீரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மார்னிங்கில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து அரிசி மாவு வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸில், நைட் டைமில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள், நான் வந்து குறைக்குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதனை எப்படி அரைச்சனா கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டு, ஸோ ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அரிசியை அரைச்சேன். ஸோ டைரக்டாக அரிசியை அரைக்காதீங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி அரைச்சி இது கூட கொஞ்சம் தேனும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்க நைட் கிரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வைட்டமின் சி தான் நைட்ல யூஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஆப்ஷனோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த இந்த நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும். எனக்கு இங்க கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காது. ஸோ வந்து நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எனக்கு நிறைய வந்து நான் யூஸ் பண்ணதை ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.